அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியபில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக எஸ் ஆர் அஜனின் தங்களுடைய குலாமிலே காணப்படுகின்ற வீரர்களின் எந்தெந்த வீரர்களை பாதுகாத்துக்கொண்டு எந்தெந்த வீரர்களை வெளியேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்பெரும் ஐபிஎல் ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் பெரும்பாலும் ஐந்து தொடக்கம் ஆறு வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று பின்பற்றிக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது என்பது போன்றுதான் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இவ்வாறான முறைமைகள் பின்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியினர் என்னை பொறுத்தவரையில் மூன்று இந்திய வீரர்களையும் இரண்டு வெளிநாட்டு வீரர்களையும் மற்றும் பிளேயர் பிளையறங்குகின்ற முறைமையில் அப்துல் ஷமாட் அவர்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் எனது கண்டமாக காணப்பட்டது அதற்குமே பார்க்க சந்தரந்தனினை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா புவனேஷ் குமார் டி நடராஜன் ராகுல் திருப்பதி போசுந்தன் சுந்தர் உம்ரான் மாலிக் மயங்க் அகர்வால் சபாஸ் அகமட் போன்ற தரமான பல இந்திய வீரர்கள் காணப்பட்டார்கள் இத்தனை இந்திய வீரர்கள் அவர்களுக்கு தேவையான வீரர்களாக காணப்பட்டாலும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று இடம்பெறுவதன் அடிப்படையில் இந்த எஸ்ஆர் அணியினர் பெரும்பாலும் அபிஷேக் சர்மா புவனேஷ்குமார் டி நடராஜன் ஆகிய மூன்று வீரர்களையும் தான் பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது எனவே இந்திய வீரர்கள் என்கின்ற முறைமையில் அபிஷேக் சர்மா புவனேஷ்குமார் டி நடராஜன் ஆகிய வீரர்களையும் அவரோடு இணைந்தவாறு அன்க புளையர் என்கின்ற முறமையில் அப்துல் சமாட் அவர்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நான்கு வீரர்களும் கடந்த காலங்களிலே இந்த எஸ் ஆர் மிகச்சிறந்த பொறுபவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாகவே காணப்பட்டார்கள் அதனோடு இணைந்தவாறு இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறமையில் அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட கென்றி கிளாசன் அவர்களை முதலாவது வீரராகவும் இரண்டாவது வீரராக பட் ஃபட்கோமிஸ் அவர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது ஒரு சில போல ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமைகள் பின்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆர்டிஎம் முறைமையானது பெரும்பாலும் டிராவிஸ்கட் போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது ராகுல் திருப்பதி போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காகவோ கொள்வதற்காகவோ பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் காணப்படும் எனவே ஏலத்துக்கு முன்பாக எஸ் ஆர் பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா புவனேஷ் டி நடராஜன் அப்துல் சமாட் ஆகிய நான்கு இந்திய வீரர்களையும் வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறமையில் கன்றி கிளாசன் பாதுகாத்துக் கொள்வார்கள் இவ்வாறு பாதுகாத்துக் கொண்ட வீரர்கள் மூலமாகவே ஒரு தரமான ஒரு பிள்ளைங்கிழனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க கொள்ள போன்ற வீரர்கள் மூலமாக அவர்களுடைய மிகவும் கட்டமைக்கப்பட்டதாகவே மாறியிருக்கின்றது புவனேஷ் ஆகிய வீரர்கள் மிகச்சிறந்த சிறந்த முறையில் வேகப்பந்து வீச்சு துறையை கட்டமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் துருப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறையில் அபிஷேக் சர்மா கென்றி கிளாசன் ஆகிய இரண்டு வீரர்களும் தரமான வீரர்களாகவும் தேவை ஏற்படும் என்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகின்ற வீரராக அப்துல் சமாட் அவர்களும் இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போன்ற வீரர்கள் என்னை பொறுத்தவர்கள் தரமானவர்களாகவும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான வீரர்களாகவும் அமைந்திருப்பது இந்த எஸ்ஆர்எச்சனுடைய வலிமையை காட்டுகின்றது என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி கோ லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்